Hi friends, welcome back to our channel Simple Lifestyle with Divya. In our channel, we interesting video that guys pack up for recipe and our function videos. That and our next sharp one is coming. I am going to video pack up for a veg kichadi recipe vandu ungona share panirken yeah style la na eppadi seven solli share panirken very very easy and simple ah vandu cook panniralam sunday morning pathina vandu simple ah vandu veg kichadi plus thenga chutney vechi saapattom afternoon perusa lunch illa white rice and rasam choya 65 potu saaptaachu ipo vandu veg kichadi ku vandute inikku na carrot beans la vandu cut panni vechiruken indha maadhiri vandute slice pannito pachai malagai vandu ipdi slice pannito appadina vandu namak easy ah vandu adu eduthu veethiralam ena kulandhaiyila kudukumbodhu pathinga podi podiya irukumbodhu beans um pachai malagai vandu confuse aayirum so that indha maadhiri keeri da na vandu add pannuven oru periya vengai vandu nel nelama cut panni vechiruken side by side vandute thanniye nalla kudichiruchu ipo vandu oru vadakal vandu adupla vechittu adula oru 1 spoon alavukku oil add pannirken oil add pannandiyum adula kadai kallaparppu undu marppu la potukalam போட்டது கோல்டன் ஃப்ரை ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் திருவி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதில் இருக்க காரமெல்லாம் வந்து இறங்கிடும் ஸோ தென் நம்ம லாஸ்ட்டாக வந்து அதை எழுத்து ஈஸியாக வந்து வீசுறதுக்கும் ஆகிக்கும் இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து கேட்பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆயிலே ஆட் பண்ணி ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வணங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு கேட்பீன்ஸ் எல்லாம் வந்து சைடாக வந்து ஒதுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வருது இல்லைங்களா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணலாம் ஹாஃப் குக் ஆகியிருக்கிற கேட்பீன்ஸு ப்ளஸ் இந்த வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இதை ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு டேஸ்ட்டுக்கு அதாவது காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் லேசாக வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்துட்டு நான் எனக்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வந்துட்டு காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதுவும் கூட ஆட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பச்சை பட்டாணி வந்துட்டு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் அதை வந்து ஒரு கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு ஒரு 2-3 minutes வந்து குக் பண்ணி தண்ணி வடிக்கட்டில் அதை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு 2 spoon அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி வந்துட்டு வறுத்து வச்ச ரவை தான் இருந்தாலும் வந்துட்டு இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் கூட வந்துட்டு அதை வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மனம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து லேசாக வந்துட்டு வறுத்து விட்டுக்கலாம் மனம் வர வரைக்கும் வந்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வந்து மன வருது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா வந்து நமக்கு அந்த புருட்டு தட்டாது ஸோ தட் வந்துட்டு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் பபுள்ஸ் வருது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் சேமியா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு 5-10 minutes தான் நமக்கு வந்து டேஸ்டியான கிச்சடி ரெடி ஸோ தேங்காய் சட்னி வச்சு அன்றைக்கி சாப்பிட்டோம் அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஃபேமிலி ஃபங்க்ஷன் சண்டே ஈவினிங் இது ஸோ தட் எல்லாருமே வந்து கிளம்பி வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் சின்ன சின்ன பிக்சர்ஸ் வந்து எடுத்தோம் அதை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீட்லேயே டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் வந்து சேரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்